தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆமேன். இன்று பொது காலத்தின் 28 ஞாயிறு, அக்டோபர் மாதம் 13 தேதி. முதல் வாசகம். நாமான் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அரசர்கள் 2 வாசகம், அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 14-17 முடிய. அந்நாள்களில் நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 மூழ்கியல அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவரம் அனைத்துடனும் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உன் அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு எலிசா, நான் பணியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார். நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நாமான் அவரை நோக்கி, சரி அப்படியே ஆகட்டும், ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள், 2 கழுதை போதிய அளவு மண்ணை இங்கிருந்து எடுத்து செல்ல உம் அடியானுக்கு அனுமதி தாரும். இனிமேல் உன் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி, ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார்க்கான வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார்க்கான வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதிதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வீதக செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி, ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார்க்கான வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார்க்கான முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி, ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார்க்கான வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை அர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் அர்ப்பரித்து புகழ் தேத்துங்கள். பல்லவி, ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார்க்கான வெளிப்படுத்தினார். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 11-19 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளிகள் அவரை எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவளை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்கள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புறம் விழுந்து அவரிடம் நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேரில் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இது இந்த குட் மார்னிங் ஜீசஸ் என்ற இறை செய்தி மூலமாக இந்த புதிய நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த 2 நாட்களாக ஜெபமாலனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்முடைய கலந்துரையாடலே நாம் ஒரு சிறந்த தெளிவை நாம் பெற்றோம். இது இந்த புதிய நாளில் மாதாவை தாயாக ஏற்றுக்கொள்வதற்கு மட்டும்தான் கடவுளுக்கு ஊந்தருள்ளா என்ற ஒரு தெளிவை நாம் இந்த நாளில் நாம் பெறிருக்கிறோம். எனவே இந்த கலந்துரையாடலே நாம் வெறும் பார்வையாளர்களாக மட்டும் நாம் இருந்து விடாமல்
நாம் சொல்லுகிற அந்த செய்தியை நாம் உள்வாங்குவோம், நம்முடைய வாழ்க்கையில நாம் பின்பற்றுவோம், மற்றவர்களுக்கு அன்னையை பற்றி நாம் தெளிவாக சொல்வோம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். எங்கள் அன்பாண்டவரே, இது இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது இந்த நாளில் அன்னை பற்றியும் ஆழமாக அதிகமாக தெரிந்து கொள்ள இது இந்த நாளில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பாண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் சரியான பாதையிலே ஒரு சரியான புரிதலோடு தெளிவோடு உம்முடைய வழியிலே உம்முடைய பாதையிலே பயணிக்கக்கூடிய அருளையும் ஆசீர்வதியும் தந்திரலும். எங்கள் அன்பு தாயே, எங்கள் அன்பு அன்னையே, இந்த நாட்களிலே இது இந்த நாளில் எங்களோடு இருந்து பயணித்திரளும். அம்மா, இங்கே இருக்கிற இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசியிரளும். ஜெபிக்கலாமா? புன்னகை புதுமலரே, பூவியில் பூத்தவளே, அதிசய மாமரே, எங்கள் அன்னை நீ, வாழ நீ அம்மா மாரியே வாழ, உம்மை உயர்த்தி பாடுகின்றோம், உன் பாதம் அமர்கின்றோம், உம்மை உயர்த்தி பாடுகின்றோம், உன் பாதம் அமர்கின்றோம், அமைதியில் வாழ்ந்திடுவோம், உம் பாதம் பணிந்திடுவோம், அமைதியில் வாழ்ந்திடுவோம், உம் பாதம் பணிந்திடுவோம். புன்னகை புதுமலரே, புவியில் பூத்தவளே, அதிசய மாமாரியே, எங்கள் அன்பின் தாய் நீ. அன்புக்குரியவர்களே, நேற்று தினம் நம்முடைய விவாதத்தை நான் முடிக்கிற பொழுது நம்முடைய சகோதரருக்கு ஒரு சில கேள்விகள் இருந்தது. இன்று அந்த கேள்விகளோடு இந்த விவாதத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். உங்களுடைய கேள்வி கொஞ்சம் கேட்குறீங்களா? கண்டிப்பாக கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு ஃபாதர். எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கிட்டேன், ஆனால் பிரதர் சொன்னதை எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது மாதாவுடைய மோத முடியாமல் மாதாவின் பிள்ளைகளோட நான் வந்து மோத போகிறேன் அப்படின்னு சாத்தான் சொல்லுகின்றார, அது எனக்கு என்னன்னு புரியல. அப்போ அவங்க மட்டும்தான் கடவுளுக்கு உகந்தவங்களா, நாங்கள் இல்லையா? அந்த கொஸ்டின் எனக்கு தெரியணும்ல, அதனால தான் நான் அந்த டவுட்டு கேட்குறேன். கோவப்படணும், வருத்தப்படாதீங்க, எனக்கு அது புரியல. இல்லை, நேற்று தினம் வந்து புதர் வந்து பிப்ளிக்கல் பேஸோட சரி பைபிள் அந்த கோட்ஸ் எல்லாம் வந்து அது அழகாக வந்து சொல்லி அதை வந்து அழகினாங்க. புரிஞ்சிச்சு ஃபாதர். ஆனால் இது அழகை வந்து மாதாவுடைய பிள்ளைகளும்னு சொல்லும் போது இது என்னவோ எனக்கு பிரிக்கிற மாதிரி தென்படுது. அதனால தான் ஏன்னா அவங்க மட்டும்தானா மாதாவுக்கு சப்போர்ட்டாக நாங்களாம் அப்படின்ற மாதிரி இது. அதுதான், அதாவது இப்போ உங்களுடைய கேள்வி வந்து, அதாவது மாதாவை பின் செல்பவர்கள் அல்லது அம்மாவாக ஏற்றுக்கொள்பவர்கள் அவர்கள் மட்டும்தான் அழகைக்கு பிடிக்காதவர்கள், அழகைக்கு பிடிக்காதவர்கள் என்றால் கடவுளுக்கு பிடித்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வருது. அப்போ மற்றவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. கண்டிப்பாக. ஆனால் அந்த திருவெளிப்பாடு 12 அந்த 17வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால் அது அப்படி அல்ல என்று தான் இருக்கும். அந்த அழகை யாரோடு யுத்தத்திற்கு போகிறது என்றால், வலு சர்ப்பம் ஸ்ரீ மீது கோபம் கொண்டு, பறவை நாகம் அரக்கப்பாம்பு அந்த பெண் மீது கோபம் கொண்டு அவளுடைய எஞ்சிய பிள்ளைகளோடு யுத்தத்திற்கு போனது. கூடவே இன்னொரு லைன் வருது பாருங்க, அவர்கள் யார் என்றால் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசு சந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ ரெண்டு விஷயம் வருது, எனக்கு மாதாக தெரியும் அம்மாவை ஏற்றுக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது, இயேசு கிறிஸ்துக்கு உகந்தவனாக நீ வாழ்கிறாய். சரி, இப்போ இன்னொருத்தர் எப்போ நீங்கள் சொல்லலாம், இப்பொழுது மற்றவர்கள் நாங்கள் இயேசு கிறிஸ்துக்கு உகந்தவர்களாகத்தான் வாழுகிறோமே, நன்றாக வசனம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களில் ஒன்று குறைவுபடுகிறது. என்ன குறைவுபடுகிறது? மாதாவை அம்மாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்களிடம் என்ன ஒன்று குறைவுபடலாம்? மாதாவை அம்மாவாக ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் கடவுளுக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழ தவறிவிடுகிறோம். ஆக இரண்டும் எப்பொழுது ஒன்றுபடுகிறதோ, அப்போ இரண்டில் ஒன்று குறைந்தாலும், இந்த பணக்கார வாலிபன் வந்து கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார் உன்னிடம் ஒன்று குறைவாக இருக்கிறது என்றார். ஆக இரண்டு பகுதிகளிலுமே ஒன்று குறைவாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு மாதாவை அந்த நினைப்பும் இல்லை, அவர்கள் ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை, ஆனால் அழகை சொல்கிறது அவருடைய பிள்ளைகளோடு தான் யுத்தத்திற்கு போவேன்.
நாங்கள் மாதாவை தான் நல்லா வச்சுருக்கிறோமே, மாதா வணக்கம் செலுத்துக்கிறோமே, திருவிழா கொண்டாடுகிறோமே, அழகிக்க அதுவல்ல மாதா பக்தி. மாதாவின் பிள்ளையாக நீ இருக்கிறாய் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நல்ல சாட்சியாக நீ வாழ வேண்டும். மாதாட்டு போய் அந்த கணவரில் அந்த அவங்க அந்த ஒரு குறைவு இருக்கிறதே கண்டுபிடித்தவுடன் மாதா சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு சொல்கிறபடி செய்யுங்கள். மாதா இப்படி கையை காமிக்கிறாங்க, அவர் சொல்கிறபடி. ஆண்டவர் என்ன செய்கிறார்னு பாருங்க, அவர் நேரம் வரவில்லை என்று சொன்னவர் ஜாடியில் தண்ணி நடப்புங்கிறார். அது யாருடைய விருப்பம்? மாதாவின் விருப்பம். ஆக மாதா ஆண்டவர் கையை காட்டுறாங்க, ஆண்டவர் வந்து மாதா விருப்பத்தை நோக்கி கையை காட்டுகிறார். இதே தான் இங்கேயும் வருது, நீ மாதாவின் பிள்ளையாகவும் இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த விஷயத்தில் ஒரு கசப்பான விஷயத்தையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். அநேகர் பார்த்தீங்கன்னா மாதா பக்தி இருப்பது என்பது படம் வைத்திருப்பது அல்லது ஒரு தேர் எடுப்பது இதுதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவல்ல, நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு போய் சொல்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கிறிஸ்மஸை எப்படி கொண்டாடுவது என்றால் எனக்கு என்வி சாப்பிட்றோன்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளில் வந்து நான் என்னை அசுத்தப்படுத்திக் கொள்வது வந்து ஆண் மாதாவின் பிள்ளையாக இருப்பதற்கு தகுதியற்றது. அதே சமயம் மாதாவின் பிள்ளை என்றால் மாதாவினுடைய குணநலன்கள் என்னிடம் இருக்கிறதா? மாதாவின் குணநலன்கள் பாருங்க, கடவுளுக்கு எதிராக எதையுமே செய்ய மாட்டாங்க. மாற்றுத் தொழுவத்தில் போய் குழந்தை பெற்றுக்கொள், ஓ சரி, உன் உள்ளத்தை ஒரு வாழ் உணர்வும், சரி, அதை ஏன் என்னிடம் கூறுகிறேன், என் நேரம் வரவில்லை, சரி, யார் என் தாய், சரி, உண்மை தாங்கிய வயிறும் பாலுண்டு பொங்கைகளும் பெயர் பெற்றவன் கேட்டால் இறைவார்த்தையை கேட்பவர்கள் அதனிலும் பெயர் பெற்றவர்கள் என்று சொல்வார்கள். அப்பவும் மாதா ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க தான் இறைவார்த்தையை முழுமையாக கேட்டு கடைபிடித்தவர்கள். இருந்தாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க ஆட்சிக்கு முடிவே இராது என்று ஒரு வாக்குறுதி ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 33 வயசில் மாதா கண் முன்னாடியே பிதா அவரை கொல்வதற்கு அனுமதி கொடுப்பார், அப்பவும் கேட்க மாட்டாங்க. அப்போது கேள்வியற்ற நிபந்தனையற்ற கீழ்ப்படிதலும் இறை வார்த்தைக்கு முற்று முழுக்க தன்னை அர்ப்பணித்தலும் தான் மாதாவின் பிள்ளையாக இருப்பதனுடைய அடையாளம். ஆக இந்த விஷயத்தில் நான் ஒரு வகையில் சொல்லுவேன், அழகை வெற்றி அடைகிறது. எப்படி வெற்றி அடைகிறது? நீ மாதாவின் பிள்ளை என்றால் இயேசுக்கு உகந்தவனாக வாழாதபடி நம்மை ஒருவேளை வேறு ரூட்டில் நாம் போயிருக்கலாம். அந்த பக்கம் நான் பைபிள் படிக்கிறேன், எனக்கு வேதம் நல்லா தெரியும், கரைச்சி குடிச்சிருக்கிறேன்னு சொல்கிறவங்க வந்து மரியாதாவது மாதாவாவது போங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள அந்த வகையில் வந்து அது மட்டும் தட்டு. ஆக எப்படி ஒரு ஒரு ரூபாய் நோட்டை நாம் எடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்திற்கு இந்த பக்கத்தில் காந்தி இருக்கிறார், பின்னாடியும் காந்தி இருக்கிறார் என்றால் அந்த நோட்டை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? செல்லாதென்று. முன்னாடி காந்தி இருக்கணும், பின்னாடி அதற்குரிய வேறு அடையாளம் இருக்க வேண்டும். இரண்டு பக்கத்திலும் ஒரே. அதே போல் இங்கு மாதா பக்தி, இந்த பக்கம் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை. இரண்டில் எது ஒன்று குறைவுபட்டாலும், ஏனெனில் மாதா மீது வெறுப்போ சலிப்போ இருக்கக்கூடாது என்பதுதான் நாம் ஏற்கனவே பார்த்தோம் தொடக்க நூலில் முதல் தீர்க்க தரிசனம். அவளுடைய பிள்ளையை அவனுடைய தலையை மிதிக்கும், அவளுடைய பிள்ளைகளோடு நான் யுத்தத்திற்கு போவேன். ஆக மாதா பக்தி மிக அவசியம். அது மாதா விரும்புகிற பக்தியாக, கடவுள் விரும்புகிற பக்தியாக இருக்க வேண்டும். என் விருப்பம் போல நான் நடக்கக்கூடாது. அதே சமயம் மாதாவை நான் ஒதுக்கி வைப்பேன், அவர்கள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நாம் பைபிள் படிக்கிறேன் வாழ்க்கை வாழ்கிறேன் என்றாலும் அழகை சொல்லும், நீயும் என் சார்பாக நிற்கிறாய் என்று சொல்லும். இந்த இரண்டையும் இப்போ ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால் பாருங்க, யாரும் வந்து மாதா பக்தர்கள் மட்டும்தான் போவாங்கன்னு சொல்வதும் தவறு. மாதாவை வேண்டாம் என்று சொல்பவர்கள் மிகச் சிறந்தவர்கள் என்று சொல்வது அதை விட தவறாகும். வந்து ரொம்ப அழகா வந்து இந்த மாதா பக்தியை பற்றி நம்முடைய வாழ்க்கை முறையை பற்றி அழகா சொன்னீங்க. சகோதரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? பிரபத்தை வந்து நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னு சொன்னாக்க, மாதாவை தாயாக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அந்தவராகி இயேசுநாத சுவாமிக்கு உகந்த பிள்ளை உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தான் என்னுடைய. உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சு நீங்கள் கேட்ட கேள்வி உங்களுக்கு சரியான ஒரு எளிதில் கிடைச்சா உங்களுக்கு? என்ன முதல்ல அப்படி ஆக்கிட்டாங்க, இப்போ கொஞ்சம் எனக்கு தெளிவு பிறக்குது. அதாவது ஜெபமாலை சொன்ன அந்த கஷ்டம் வரன்றாங்களா பத? ஆமாம், அதனால் ஜெபமாலை மட்டும் இல்லை, ஆண்டவர் எப்படி நாம் துதிக்குவதும் நிதர்சன மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி வச்சு அவங்கள நேசிக்கணும்.
பிரதர் சொன்ன மாதிரி அந்த ரூபாய் நோட்டை காட்டிட்டு ரூபாய் நோட்டின் விளக்கத்தை சொன்னார் இல்லையா, வாங்கி பின்னால் வேறு இருந்தால் தான் அந்த ரூபாய் நோட்டு செல்லுபடியாகும் அப்படின்னு சொன்னார். அதே போல தான் மாதாவை தாயாக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல இயேசுடைய இயேசுடைய வாழ்க்கையை, அதாவது அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்தது. அதே சமயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு மாதாவை வெறுப்பதும் ஆபத்தில் போய் முடியும். அதுவும் ஒரு பெரிய ஆபத்து. இன்னைக்கு வந்து ஒரு சரியான ஒரு விளக்கத்தை வந்து நாம் உன்னை பெற்றிருக்கிறோம். கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளோடு கூடிய நமக்கு இந்த கலந்துரையாடல் வந்து ஒரு நல்ல தெளிவை கொடுத்ததுன்னு நான் நம்புகிறேன். நாளை தினத்தில் இன்னும் நம்முடைய இருக்கிற ஒரு சில அந்த கேள்விகளுக்கு நாம் வந்து பதில்களை நாளை தினம் வந்து கொடுப்போம். அனைவருக்கும் நன்றி.